வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மாலா நாகராஜ். தலைப்புச் செய்திகள். வியட்நாம் உடனான நல்லுறவு புதிய மேம்பாட்டை நோக்கி செல்கிறது. பிரதமர் மோடி. இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையில் முக்கிய தூணாக விளங்குகிறது எனவும் பாராட்டு. ஜிஎஸ்டி இழப்பீட்டை எதிர்கொள்ள மாநிலங்களுக்கு 6,000 கோடி ரூபாய் 8வது தவணையாக விடுவித்தது மத்திய அரசு. தமிழகம் வந்துள்ள தேர்தல் ஆணைய குழுவினர் சென்னையில் இன்று தலைமைச் செயலாளர் காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை. மனித உரிமை மீறல் புகாரை தொடர்ந்து சீன அதிகாரிகளுக்கு கூடுதல் விசா கட்டுப்பாடுகளை விதித்தது அமெரிக்கா. பாங்காக்கில் நடைபெறும் பேட்மிண்டன் போட்டித் தொடர்களில் பங்கேற்கும் 8 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு. விரிவான செய்திகள். இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையின் முக்கிய தூணாக வியட்நாம் திகழ்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வியட்நாம் பிரதமர் நுக்கியன் சுவானுடன் நேற்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், இந்திய பசிபிக் குறித்த மத்திய அரசின் பார்வையில் வியட்நாம் முக்கியமான நாடாக விளங்குகிறது என்று கூறினார். இந்த இருதரப்பு ஆலோசனையில் நல்லுறவுகளை மேலும் அதிகரிப்பது, பிராந்திய மற்றும் உலக அளவிலான பிரச்சினைகளில் இருதரப்புக்கும் பலனளிக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து அவர்கள் விரிவாக விவாதித்தனர். வியட்நாம் உடனான நட்புறவு சீராக வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் புதிய கட்டத்தை நோக்கி செல்வதாகவும் பிரதமர் மோடி அப்போது குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு ஐநா பாதுகாப்பு குழுவில் இரு நாடுகளும் இடம்பெறுவது குறித்தும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தியா வியட்நாம் இணைந்து தொலைநோக்கு திட்டத்தை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆகே படா சக்தே ஹே அகலே சால் ஹம் தோனோ சயுக்த ராஷ்ட்ர கி சுரக்ஷா பரிஷத் மே ஏக் சாத் சதஸ்ய ஹோங்கே ஆர் இஸ்லியே வைஸ்விக மஞ்ச் பர் ஹமாரே சஹயோக் கா மஹத்வ பி ஆர் பி பட் ஜாதா ஹே யே பிரசன்னதா கி பாத் ஹே கி ஆஜ் ஹம் ஏக் ஜாயிண்ட் விஜன் டாக்குமெண்ட் ஆர் 2021 சே 2023 தக் கி ஹமாரே பைலேட்ரல் எங்கேஜ்மெண்ட் கே லியே ஏக் பிளான் ஆஃப் ஆக்ஷன் கோ ஜாரி கர் ரஹே ஹே இஸ் ஜாயிண்ட் விஜன் ஃபார் பீஸ் prosperity and people mein vishwa ko hamare sambandhon ki gehrai ka. உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தின் 100வது விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இந்த பல்கலைக்கழகத்தின் 100வது விழாவை குறிக்கும் வகையில் தபால் தலையையும் பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் வெளியிடுகிறார். இதுகுறித்து டுவிட்டரில் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, அலிகார் பல்கலைக்கழக 100வது கொண்டாட்டங்களில் காலை 11 மணிக்கு தாம் உரையாற்ற இருப்பதாக தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக வேந்தர் சையத்னா முஃபாடல் சைஃபுதீன், மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொள்கிறார்கள். மேலும் இன்று மாலை குவஹாத்தியில் தொடங்கும் இந்திய சர்வதேச அறிவியல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் பங்கேற்று தொடக்க உரையாற்றுகிறார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். நாட்டு மக்களிடையே அறிவியல் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்தி விஞ்ஞான பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் மத்திய அரசும் விஞ்ஞான் பாரதி அமைப்பும் இணைந்து இந்த அறிவியல் விழாவை நடத்தி வருகின்றன. இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை மேம்படுத்தியதில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமை பங்களிப்பை பாராட்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரதமருக்கு விருது வழங்கியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கான லிஜியன் ஆஃப் மெரிட் என்ற இந்த விருதை அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராபர்ட் சி ஓ பிரைன் வழங்கினார். பிரதமர் சார்பில் இந்த விருதை அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரண்ஜித் சிங் சாந்து பெற்றுக்கொண்டார். மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி பற்றாக்குறை இழப்பீட்டை எதிர்கொள்ளும் வகையில்
₹6,000 crore எட்டாவது வார தவணையாக மத்திய அரசு நேற்று விடுவித்துள்ளது. அந்த வகையில் 23 மாநிலங்களுக்கு 5,516 crore 3 யூனியன் பிரதேசங்களுக்கு 483 crore விடுவிக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஜம்மு காஷ்மீர், புதுச்சேரி ஆகிய யூனியன் பிரதேசங்கள் GST கவுன்சிலின் உறுப்பினர்களாக உள்ளன. அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர் உட்பட 5 மாநிலங்கள் GST கணக்கை நடைமுறைப்படுத்தவில்லை. கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து GST-ஆல் ஏற்படும் இழப்பீட்டை எதிர்கொள்ள சிறப்பு சாளரத்தை மத்திய அரசு ஏற்படுத்தியது. அதன்படி 110,000 crore வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக மாநிலங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது அந்த தொகையை மத்திய நிதியமைச்சகம் தவணையாக விடுவித்து வருகிறது. விளம்பரத்திற்கு பிறகு செய்திகள் தொடரும். சார், உங்க KYC அப்டேட் பண்ணோம், இல்லனா அக்கவுண்டும் ATM கார்டும் பிளாக் ஆயிடும். எச்சரிக்கை எச்சரிக்கை 2 crore பரிசு எனக்கா? பாருங்க, முன்பின் தெரியாத கால்கள், போலி இமெயில்கள், லிங்க்ஸ் மற்றும் போலி அப்களில் உங்கள் பின், OTP, பாஸ்வேர்டை எப்பவும் யாருக்கூட பகிராதீங்க. நீங்க எச்சரிக்கையா இருந்தா நஷ்டம் ஏற்படாது. RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸி 125வது பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு மத்திய அரசு உயர்நிலை குழுவை அமைத்துள்ளது. அடுத்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஓராண்டுக்கு சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை நடத்துவது குறித்து இந்த குழு முடிவு செய்யும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான குழுவில் பல்வேறு துறை நிபுணர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள். நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் நேதாஜியின் அளப்பரிய பங்களிப்பை போற்றி அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் 125வது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடத்தப்பட உள்ளன. தமிழகத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக வந்துள்ள தேர்தல் ஆணைய அதிகாரிகள் குழு சென்னையில் இன்று தலைமைச் செயலாளர் சண்முகம் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்துகிறார்கள். முன்னதாக நேற்று சென்னை வந்த தேர்தல் ஆணையத்தின் முதன்மைச் செயலாளர் உமேஷ் சின்ஹா தலைமையிலான குழுவினர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகளான ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார்கள். தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை அவர்கள் சந்தித்து பேசினர். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சார்பில் பொள்ளாச்சி ஜெயராமன், திமுக சார்பில் RS பாரதி, பிஜேபி சார்பில் VP துரைசாமி, காங்கிரஸ் கட்சி சார்பில் தாமோதரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பெரியசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் TK ரங்கராஜன், தேமுதிக சார்பில் பார்த்தசாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தேர்தல் குழுவினரிடம் தாங்கள் அளித்த கருத்துக்கள் குறித்து தெரிவித்தனர். தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் வலியுறுத்தினர். பின்னர் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக தேர்தல் ஆணைய குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழகத்தில் ஆலோசனையை முடித்த பின்னர் புதுச்சேரி சென்று அங்கு ஆலோசனை நடத்தவுள்ளனர். தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2,500 ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை 9 குடும்பங்களுக்கு வழங்கினார். தமிழக அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தில் 2,500 ரூபாய் ரொக்கத்துடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களுடன் கரும்பும் அடங்கும். இதற்காக மாநில அரசு சுமார் 5,604 crore ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பித்துள்ளது. இதேபோல் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக 484.25 crore நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 திட்டங்களையும் தொடங்கி வைக்கும் அடையாளமாக 9 குடும்பங்களுக்கு அவற்றை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக இம்மாதம் 31 என்ற இரவில் சென்னை மரீனா உள்ளிட்ட கடற்கரைகளில் ஆங்கில புத்தாண்டு விழா கொண்டாட்டங்களுக்கு அனுமதி கிடையாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் கடற்கரை மற்றும் கடற்கரை சாலைகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்பதால் வரும் 31 மற்றும் 1 ஆகிய 2 பொதுமக்கள் கடற்கரைகளுக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அரசு அறிவித்துள்ளது. பெரிய ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள், கேளிக்கை விடுதிகள் மற்றும் இதர இடங்களில் உணவகங்கள் வழக்கம் போல் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான முதற்கட்ட தேர்தல் இன்று நடைபெறுகிறது. காலை 7 வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அம்மாநிலத்தில் வரும் 27 இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இந்த தேர்தல் நடைபெறவுள்ளது. இரு கட்டங்களிலும் பதிவாகும் வாக்குகள் வரும் 30 எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழகத்தில் நேற்று மேலும் 1071 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1157 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 807962 பேரில் 786472 பேர் குணமடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒரே நாளில் 12 பேர் உயிரிழந்ததன் மூலம் மொத்த உயிரிழப்பு 11995 அதிகரித்துள்ளது. இதற்கிடையே நாடு முழுவதும் தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 95.53% உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 25,000 மேற்பட்டோர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 96,06,000 தாண்டியுள்ளது. தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் விகிதம் 3% குறைந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அறிக்கை தெரிவிக்கிறது. மனித உரிமை மீறல் புகார் குற்றச்சாட்டின் பேரில் சீன அதிகாரிகளுக்கு கூடுதல் விசா கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விதித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ நேற்று இந்த அறிவிப்பை வெளியிட்டார். மனித உரிமை மீறலில் ஈடுபடும் சீன அதிகாரிகளை அமெரிக்காவில் வரவேற்க முடியாது என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார். அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிமக்கள் சட்டப்பிரிவுகளின் கீழ் அதுபோன்ற அதிகாரிகளுக்கு விசா வழங்குவதில் மேலும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெறவுள்ள 3 பேட்மிண்டன் போட்டித் தொடர்களில் பங்கேற்க 8 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் முன்னணி வீரர் வீராங்கனைகளான பி.வி. சிந்து, சாய்னா நேவால், சாய் பிரணீத், கிடாம்பி ஸ்ரீகாந்த், சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி, ஷிராக் ஷெட்டி, அஸ்வினி பொன்னப்பா, சிக்கி ரெட்டி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அடுத்த மாதம் 12 முதல் 31 வரை 3 பேட்மிண்டன் தொடர்கள் தாய்லாந்தில் நடைபெறவுள்ளன. கொரோனா ஊரடங்கால் பல்வேறு போட்டிகள் தடைப்பட்ட நிலையில் முதன்முறையாக இந்திய பேட்மிண்டன் வீரர்கள் இந்த போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30°C குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் உடனான நல்லுறவு புதிய மேம்பாட்டை நோக்கி செல்கிறது. பிரதமர் மோடி. இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையில் முக்கிய தூணாக விளங்குகிறது எனவும் பாராட்டு. ஜிஎஸ்டி இழப்பீட்டை எதிர்கொள்ள மாநிலங்களுக்கு 6,000 கோடி ரூபாய் 8வது தவணையாக விடுவித்தது மத்திய அரசு. தமிழகம் வந்துள்ள தேர்தல் ஆணைய குழுவினர் சென்னையில் இன்று தலைமைச் செயலாளர், காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை.
மனித உரிமை மீறல் புகாரை தொடர்ந்து சீன அதிகாரிகளுக்கு கூடுதல் விசா கட்டுப்பாடுகளை விதித்தது அமெரிக்கா. பாங்காக்கில் நடைபெறும் பேட்மிண்டன் போட்டித் தொடர்களில் பங்கேற்கும் 8 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. தொடர்வது சமஸ்கிருத செய்திகள்.